ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹேரில் நிறையா ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுங்க. அதை எப்படி நான் எந்த மெத்தடில் கட் பண்ணேன் அப்படின்றது தான் ஃபுல் வீடியோவை காட்ட போகிறேன். சில பேர்த்துக்கு வந்து ஹேர் எண்டில் மட்டுமே ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் இவங்க ஹேரில் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்குமே ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க ஹேரை நிறையா கேர் பண்ணிக்காமல் விட்டது தான் இதுக்கு காரணம். மேலே வரைக்குமே இருக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இது எப்படி நான் பண்ண போகிறேன், இந்த ஹேர் கட் அப்படின்றத தான் நான் காட்ட போகிறேன். ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. மற்ற ஹேர் கட் மாதிரி இது இருக்காது. யூ கட், ஃபெதர் கட்லாம் கூட நம்ம பண்ணிடலாம். ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும். ஸோ பொறுமையாக தான் பண்ணணும் நம்ம. ஏன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணாமல் ஸ்பீட் லெவல் ஏற்றிட்டோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து கட் ஆகி போயிடும். அதனால் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்மக்கிட்ட கண்டிப்பாக அவங்க வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் இந்த ஹேர் கட் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்றத நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்தேன். பட் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறனோ இந்த மெத்தட் தான் ஹேர் ஃபுல்லாகவே நான் பண்ணது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். வீட்டிலன்னு பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக பார்லரில் போயிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ஹேரில் இருக்கிறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகுங்க. ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேரோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். நேச்சுரல் லுக் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி, இப்போ ஹேர் கலர்லாம் பண்ணும்போது அந்த ஃபேடான கலர்ஸ் தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை எப்போவுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் க்ரோத்தும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ளிட்டன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். என்னுடைய பார்லர் பார்த்தீங்கன்னா விருகம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பார்லர் சர்வீஸ் வேணும்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பார்லரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் அப்போ சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமை வேணுங்க. இவங்க என்னோட ஏரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது பொறுமையாக நான் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஹேர் கட் பண்ணாத மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தா மட்டும்தான் தெரியும் இந்த ஹேரை நம்ம கட் பண்ணுற விதம் எல்லாமே. ஸோ இப்போ நான் பண்ண மெத்தடை வச்சு தான் ஃபுல் ஹேர்லேயும் நான் பண்ண போகிறேன். இது பண்ணிட்ட பிறகு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தவங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைண்ட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. நல்லா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணிக்கிட்டால் ஹேர் வராது. இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்து விட்டுறணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ஹேர்லாம் கொஞ்சம் வெளியே வரும். ஸோ இந்த கயிறு மாதிரி நம்ம ஹேரை திரிக்கிறோம் இல்லைங்களா, அதிலிருந்து சைடில் வர அந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிசரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணுங்க, இல்லைனா கண்டிப்பாக ஹேர் கட் ஆகிடும். ஒரு இடத்துல பட்டால் கூட டப்புன்னு கட் ஆகிடும். அப்புறம் ஹேர் அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பிகினர்ஸ் யாராவது இருந்தாங்க, பியூட்டிஷியன் படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. இந்த வீடியோ பார்க்கும்போது ஓ இப்படி தானா ஸ்ப்ளிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த சர்வீஸ்க்கு என்னுடைய பார்லரில் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். அந்த 450 ருபீஸ் எதை பேஸ் பண்ணி வாங்குறேன்னா, அவங்க ஹேரை பார்க்குறேன், அவங்க ஹேரோட அடர்த்தியை பார்த்துட்டு அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸோட லெவல்ஸை பார்க்குறேன். கீழே வரைக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கா இல்லை மேலே வரைக்கும் ஜம்ப் ஆகிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் 450 ருபீஸ் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறேன். இல்லை இதை விட லாங் ஹேரில் வராங்க, இன்னும் அதிகமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும்போது இதை விட கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவே கேஷ் செலவாகும். அப்படி இல்லை இதை விட கம்மியாக வராங்க, முடியும் ஷார்ட்டாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா இந்த 450 விட இன்னும் நான் கம்மியாகவும் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ கஸ்டமரோட ஹேரை பொறுத்தும் நான் சார்ஜ் பண்ணுற இது இருக்குது. ஓவரால் ஒன் சைட் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். பேக் செக்ஷன்
இந்த செக்ஷனும் இப்போ நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு தான், ஏன்னா வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால ஃபுல் டீட்டெயிலாக காட்ட முடியல, அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பே எப்போவுமே வந்து செக்ஷன் நம்ம ஒரு ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது எப்படி கீழேருந்து மேலே போகிறோமோ அந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணும்போதும் நம்ம கீழேருந்து மேலே போகணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிடும், மேலேருந்து நம்ம ஹேர் எடுக்கும்போது மிக்ஸ் ஆகிடும், எடுத்த செக்ஷனும் எடுக்காத செக்ஷனும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இதில் மைன்யூட்டாகவே நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரோப்பை விட்டு வர அந்த ஹேரை மட்டும் நம்ம செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துட்டால் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃபுல்லாகவே போயிடும். இதோட எவ்வளோ முடி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்ட மறந்துட்டேங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன இதுதான் இருக்கும், ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்கும் இந்த ஹேர் கட் பண்ணுறதில். ஆனால் ஹேர் கட்டு வந்து முடி வந்து லாஸ் அந்த அளவுக்கு ஆயிருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கும், ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் ஹேர் மட்டும்தானே நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் எதுவும் பயப்பட வேண்டாம் அதிக இதாகிடுமான்னு சொல்லிட்டு. இது இன்னும் கொஞ்சம் பவுன்சியாக தான் காட்டும் ஹேரை, ஏன்னா வால்யூமாக தான் காட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணும்போது, அதனால் பார்க்குறதுக்கும் லுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் அதிக ஹேர் கட்டில் ஹேர் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் லுக் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஃபோராக வீடியோலேயும் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே 100% அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் கூட நல்லாயிருக்கும், நான் ஒரே ஒரு ஸ்பா பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவங்க ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஸ்பா பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஷைன் கிடைக்கும், அதுக்கப்புறம் இதுவே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன நான் கேட்க போகிறேன், ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.